ஹலோ கிளாஷஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. ஸோ இனி நம்ம சேனல் என்னுடைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ டவுன் ஹால் 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா பலூன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ டவுன் ஹால் 8லேருந்தே நீங்கள் பலூன் அட்டாக் வந்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஹால் 9, 10 எல்லாம் பண்ணுறதுனா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து டவுன் ஹால் 8க்கானது தான் பலூன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டெய்லி ஒரு கிளாஷ் ஆஃப் லான்ச் வீடியோ உங்ககிட்ட வந்து சார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்மி காம்பிஷன் தான் பார்த்துடலாம். ஸோ ஆர்மி காம்பிஷனை பொறுத்தவரைனா டோட்டலாக 28 பலூன்ஸ், அது மட்டும் இல்லாமல் 10 விசார்ட்ஸ், 10 மினியன் வந்து க்ளீன் அப் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்பெல்ஸை பொறுத்தவரைனா 3 ரே ஸ்பெல், ஒரு பாய்சன் ஸ்பெல், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தது சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவல் 6 பலூன் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லெவல் 5 ஃப்ரீ ஸ்பெல். ஸோ இந்த லெவல் 5 ஃப்ரீ ஸ்பெல் தான் வந்து மேக்ஸிமம் லெவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுன் ஹால் 8ல இருந்துட்டோம்னா வாங்க முடியும்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிங் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 10லையும் இருக்காப்ல. ஸோ லெட்ஸ் சர்ச் ஃபார் அவர் ஃபர்ஸ்ட் அட்டாக். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் ஃபர்ஸ்ட் அட்டாக். ஸோ ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 9 பேஸ், ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஸோ அகைன் நம்ம டவுன் ஹால் 7, ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஸோ டவுன் ஹால் 8 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா அடிக்கலாம். ஸோ டவுன் ஹால் 8லேருந்து தான் நம்ம என்ன ஃபஸ்ட் நம்ம பழகலாம். ஸோ அப்போ தான் நம்ம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 8 பேசணும்னா மாட்டியிருக்கு. விசார்ட் டவர் லெவல்ஸ் ஆர் அண்டர் லெவல். ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து ஜஸ்ட்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அட்டாக் எப்படி இருக்குது அப்படி சொல்லியோம்னா இந்த பேஸில். ஸோ ஓகே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசியில் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா பலூனு. ஸோ அந்த பலூனை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்டோட ஒரு விசார்ட் டவர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்னும் தூக்கிற பாருங்க. ஸோ ஸ்வீப்பர் ஒன்று தான் இருக்கும் டவுனா லேட்டை பொறுத்தளவில். ஸ்டார்டிங்கில் தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இன்னும் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிசியிலேருந்து வாங்கிட்டு வந்த பலூன்னா அந்த விசார்ட் டவர் பக்கத்துலாம் ட்ராப் பண்ணி விட்டு, அது மட்டும் இல்லாமல்னா என்னோட பலூன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பலூன் ட்ராப் பண்ணி விட்றேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர் டிஃபென்ஸ் டெஸ்ட்லாம் வந்து சேர்த்து நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து நம்மளோட பலூன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் நம்ம டேக் டவுன் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சிசியிலேருந்து வந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் டேக் டவுன் பண்ணிச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 பலூன்ஸ், ஸோ 4 to 5 பலூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுங்கள். இந்த பலூன் கவுண்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சத்தரம் பார்க்காதீங்க. ஸோ பலூன் கவுண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விட்டுட்டீங்கன்னா உங்கள் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் எச்பி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூன் வந்துன்னா டை ஆயிரும். ஸோ அந்த டிஃபென்ஸ் வந்து அப்படியே நின்றும். ஸோ 4 to 5 தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ டவுன் ஹால் 8 இருக்குது அந்த பட்சத்தில். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ சுற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணனாலே இப்போ நம்மனா கடைசியில் நம்ம ஆர்ச் டவர் மட்டும் தான் நம்ம டிஃபென்சிவ் பில்டிங் அப்படின்னு நிற்கிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா பலூனும் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்பாமில் போய்ட்டு வந்து மாட்டாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் நம்ம டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் பில்டிங்ஸ் வந்து தான் க்ளீன் அப் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி இருந்தால் ட்ராப் பண்ணுங்கள், மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பான் பண்ணி விட்டுறாதீங்க பலூன்ஸ் எல்லாமே. ஸோ பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படலை. ஸோ எனவே நம்ம வந்து நம்மகிட்டம்னா கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லாஸ்ட் வரைக்கும் வந்து இருந்ததுனால நம்மனா கிங்கே வந்து ட்ராப் பண்ணி விட்டாச்சு. ஸோ பை த வே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ல சிசி ட்ரூப் வந்ததுன்னா அது எப்படி சமாளிக்கிறது அப்படி சொல்லிங்கனா நீங்கள்னா கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிசிலேருந்து வாங்கிட்டு வந்த பலூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ராப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நீங்கள் வந்து சிசி செக் பண்ணி ஆகணும். ஸோ சிசிலேருந்து வெளியே வந்தால் ரொம்ப ஈஸி கேஸ். கிங்கை டேங்க் மாதிரி யூஸ் பண்ணி விசாடம்னா பேக்கில் டிப்ளை பண்ணி விட்டு ஒரு பாய்சன் பெல போட்டு விட்டிங்கன்னா சிசி ட்ரூப்லாம் ஊர் தெரியாமல் போயிடும். ஸோ எனவே நம்மனா நம்மளோட ரெண்டாவது செட் ஆர்மிம்னா ட்ரெயின் ஆகட்டும். நான் ட்ரெயின் டைம்னா ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ ஃபார் நமக்கு வந்து நம்மளோட ரெண்டாவது செட் ஆர்மிம்னா ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ தி சேம் தி எக்ஸாக்ட் தி ப்ரீவியஸ் ஆர்மி தான். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் செகண்ட் அட்டாக். ஸோ திஸ் டைமும் நம்ம வந்து டவுன் ஹால் 8 பேஸை பார்த்து நான் அடிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு டவுன் ஹால் 9. ஸோ நீங்கள் டவுன் ஹால் 8ல இருக்கும்போது வந்து டவுன் ஹால் 9 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஸோ டவுன் ஹால் 8லேருந்து டவுன் ஹால் 9. ஸோ டவுன் ஹால் 9லேருந்து டவுன் ஹால் 10 அடிக்கிறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பைதவே வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டவுன் ஹால் 8 பேசணும்னா மாட்டிருக்கு. ஸோ அருண் 2K டார்க் எலிக்ஸர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட் டிஃபென்ஸ் எல்லாமே கோரில் இருக்குது. ஸோ இந்த பேஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிட்டி மேக்ஸ் அவுட் பேஸ். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மேக்ஸ் அவுட் பேஸ் தான். விசார்ட் டவர் மட்டும்தான் இருந்தால் எல்லாமே ஒரு லெவலில் டவுனில் இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ ஃபார் ஓகே நம்மனா ஸ்டார்டிங்லேயே இருந்தால் ஸ்வீப்பர் தான். ஸோ ஸ்வீப்பர் அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்துன்னா ஒரு விசார்ட் டவர். அது மட்டும் இல்லாமல் சிசி செக் பண்ண போகிறோம்னு சொல்ல முடியும். ஓகே ஐ எம் ட்ராப்பிங் பலூன்ஸ். ஓகே சிசிலேருந்து வாங்கிட்டு வந்த பலூன் வந்து நான் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் டவர் ட்ராப் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட பலூன்ஸ் நான் வந்து ஒரு 4 பலூன் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். இந்த இடத்துல அந்த ஸ்வீப்பர் அதுக்கப்புறம் ஆட் டிஃபென்ஸ் எல்லாம் நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம்னா ஒரு ரே ஸ்பெல். ஸோ கமான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் வந்து ஸ்வீப்பரோட கனெக்ட் ஆகிடுச்சு. அது வந்து ரேஜ்டு பலூன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீப்பர் கம்ப்ளீட்டாகவே டேக் டவுன் ஒன்றா பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் வந்து விட வேண்டியதுதான். ஸோ நான் பலூன்ஸ் எப்படி விடுறேன்றதை பாருங்களேன். ஸோ எல்லா பலூனுமே வந்து அந்த டிஃபென்ஸ் அட்டேக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக விடுறோம் பார்த்தீங்களா, அந்த பலூனோடு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் பலூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டே வரும். அந்த பலூனை சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலூன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழகி ஈஸியாக வந்துடும் சொல்ல முடியும். ஸோ ஃபைனலாக வந்து ஒரே ஒரு ஆட் டிஃபென்ஸ் நிற்குது. ஸோ கமான் 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 டேக் அவுட் த டேர் டிஃபென்ஸ். ஓகே ப்ரிட்டி குட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டாக் பண்ண வரைக்கும் வந்து ரெண்டுத்துலேயுமே நான் வந்து ஒரு தப்புமே வந்து பண்ணலை.
ஸோ இதில் தப்பு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருந்தா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் தப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக நடக்கும் கைஸ் இந்த பலூன் அட்டாக்கை பொறுத்தளவில். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட் ரெண்டு கவுண்ட் பலூனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டீங்க டிப்ளாய் பண்ணுறதுக்கு அப்படின்ற பட்சத்தில், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பலூன் எல்லாமே டபுள் ஏர் பாம்பில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில், ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து வின் ஆகிற மாதிரி போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து டக்குனுன்னா டிஃபென்ஸ் எல்லாமே நின்றும். நான் சொல்கிறது வந்து மெயின் டிஃபென்ஸ் ஆர் எல்ஸ் விசார்ட் டவர். ஸோ மெயின் டிஃபென்ஸாக நான் இதை நான் இங்கே எதை சொல்கிறேன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஏர் டிஃபென்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றும். ஸோ எப்படி சொல்கிறது எல்லா டிஃபென்ஸ் பில்டிங்கும் போயிடும், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு ஆர் டிஃபென்ஸ் மட்டும் அப்படியே வந்து தனியாக நிற்கும் சொல்ல முடியும். ஸோ எனிவே நம்ம ரெண்டாவது அட்டாக நம்ம ட்ரிப்பில் நம்ம கிளியர் பண்ணிருக்கோம். ஸோ ஃபார் இப்போ நம்மனா நம்மளோட மூணாவது செட் ஆர்மிம்னா ட்ரெயின் ஆகட்டும் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளால் மூணாவது செட் ஆர்மிம்னா ட்ரெயின் ஆகட்டும், நம்மளா ட்ரெயின் டைம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு முன்னாடி நம்மளோட மூணாவது செட் ஆர்மி என்ன ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தி எக்ஸாக்ட் தி ப்ரீவியஸ் ஆர்மி தான். ஸோ ப்ரீவியஸ் ஆர்மி தான் இதுவும் சேம், இந்த ஒரு ட்ரூப் கூட நம்ம மாற்ற வேலைன்னு சொல்ல முடியும். ஸ்டார்டிங்ல நம்மளா ஒரு டவுன் ஆலைன் டெத் பேஸ். ஸோ ஜஸ்ட் கிப்பிங். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிசிலேருந்து ட்ரூப் வர மாதிரி, ஓ இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு ரிங் பேஸ். ஸோ இந்த மாதிரி ரிங் பேஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூன் அட்டாக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் இதை பிரேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் இருந்தால் போட முடியும், ஆனால் கரெக்டாக பண்ணணும் கைஸ். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபுல் மேக்ஸுடு டவுன் ஆல் எயிட். ஸோ ஃபுல் மேக்ஸுடு பேஸ் இது. ஸோ ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிசி ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாம் டவர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆப்னோட விசா டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பலூன் சொன்னா கப்பலாம் பலூன் சொன்னா 4-5 பலூன் சொன்னா நான் ட்ராப் பண்ண சொல்ல முடியும். ஸோ கமான் டேக் அவுட் டேக் அவுட் டேக் அவுட் தி ஸ்வீப்பர். ஸோ ஸ்வீப்பர் என்ன டேக் டவுன் தான் பண்ணிருச்சுன்னு சொல்ல முடியும் நம்ம பலூன்ஸ். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கர்வ் வந்துருச்சு பாருங்க. ஸோ அந்த அந்த பில்டிங் பார்த்த பாருங்க, அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். நான் இப்போ மோட்டார், அதுக்கப்புறம் ஆர்ச்சர் டவர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசா டவர், அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க கேனான். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு பலூன் ட்ராப் பண்ணி விட்றேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே இருந்த அந்த ஆர்டிமெண்ட்ஸ் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேன் சொல்லுவேன். என்னோட பலூன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ கமான் டேக் அவுட் டேக் அவுட். ஸோ எனிவே நம்ம கீழே இருந்த ஆர்டிமெண்ட் டேக் டவுன் பண்ணிருச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ கமான் கமான். ஸோ ஓகே, எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட். ஆனால் நம்மகிட்ட இருந்தால் ரன்னிங் அவுட் ஆஃப் பலூன்ஸ். ஸோ பலூன் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்த பலூன் எல்லாமே நான் கம்மியாகிட்டே போயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருந்தால் தப்பு பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பலூனே வந்து ட்ராப் பண்ணுறதுனா கண்ணு வச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேஸ் பலூன் இல்லை. ஸோ அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா பலூன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வைப் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக இருந்த அந்த ஒரே ஒரு பலூனும் வந்து தான் இப்போ காலி. ஸோ எனிவே நம்ம வந்து அந்த விசா டவர் டேக் டவுன் பண்ணுறதுக்கு டக்கு 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 டக்குனு மினியன்ஸ் வந்து ட்ராப் பண்ணி விட்டேன். கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து வெளியிட்டு. ஸோ கமான். ஸோ ஃபைனலாக நம்ம விசா டவர் டேக் டவுன் ஆயிடுச்சு. இருந்தாலும் நமக்கு ஸ்டில் நம்மகிட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு கிளீனப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கடைசியில் இருந்த விசார்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பனோட கிங் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப்னா பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நம்மகிட்ட வந்துன்னா கிளீனப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினியன் மட்டும்தான் கைஸ் இருக்குது. ஸோ மினியன் மட்டும்தான் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளீனப் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் இருக்க அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ்னா கடைசியில் நம்மனா இது பண்ண பார்க்கும். ஸோ எனிவே லெட் சி வாட் ஹேப்பன். ஸோ அந்த இடத்துல டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மனா ஒரு மூணு விசார்ட், அது மட்டும் இல்லாமல் கிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் அப் பண்ணிகிட்டே இருக்காப்புல. ஸோ இந்த இடத்துல கீழே வந்து மினியன், அந்த மினியன் நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை கில் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கும்போது நீ என்ன கிங் கிங்கே சாப்பிடிக்கிறேன் சொல்லிட்டு அந்த ஆர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினியனை காலி பண்ணிருச்சு. ஸோ ஃபார் ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிளில் தான் போய் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ். ஸோ ஓகே, விசார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலோட வந்து லாக் ஆயிடுச்சு. குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசார்ட்ஸ் ப்ளஸ் கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம்னா பிரேக் பண்ணுறதுனா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஆர் டிஃபென்ஸ் தான் சீக்கிரமாக டேக் டவுன் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த இடத்துல மினியன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்பனோட கிங் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஜெயின் பாம் லூல். ஸோ ஆப்பனோட கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மினியன்னா டேக் டவுன் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல ஜெயின் பாம்னா கப்பல் ஆஃப் விசார்ட்ஸ் கில் பண்ணிடுச்சு. ஆனாலும் ஒரு விசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கப்பல் ஆஃப் மினியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்குது. ஸோ ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மினியன் ப்ளஸ் விசார்ட்னா இன்ஷூர் பண்ணிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ லாஸ்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கோலராக பண்ணிட்டோம். பலூன் தான் கைஸ் கொஞ்சம் பார்த்து விடுங்க. பலூன் விடுறதுல மட்டும் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாதீங்க. ஸோ தாராளமாக விடுங்க 4-5 பலூன்ஸ் பெர் டிஃபென்ஸ். ஸோ டவுன் ஆல் எயிட்டை பொறுத்தளவில். ஸோ ஃபார் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கிங் மேக்ஸி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலும் கண்டக்ட் பண்ணணும்னு வச்சுன்னா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் டிஸ்கார்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு கொடுத்துங்க. கீப் கிளாஷிங்.